பெக்சல்ஸ் கல்கி ஆன்லைன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிற டிப்ஸ் டிப்ஸ் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு பயனுள்ள பல டிப்ஸ்களை வழங்குறதா எங்களோட விருப்பம். நான் உங்கள் மணிகண்டன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல செலிபிரிட்டி இண்டியா சினிமாவாச ஆன்மீகம் தினமும் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் போடுற வீடியோஸ் அப்பப்ப பார்த்து மகிழலாம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாமளே நேரடியாக போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இணையவழி மூலமாக ஈஸியாக வேலையை முடிக்கிற காலகட்டம் வந்துருச்சு. இது ஒரு வளர்ச்சியடைஞ்ச டெக்னாலஜியாக பார்க்கப்பட்டாலும் இந்த இணையவழி மூலமாக சில நூதன திருட்டுகளும் ஏமாத்து வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த இணையவழி மோசடிகளை தடுக்கிறதுக்கான டிப்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த இணையவழி மோசடிகளை தடுக்க செய்யக்கூடாத விஷயங்கள்னு சில இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி மின்னஞ்சல் வழியாக வரக்கூடிய அறிவுமில்லாத லிங்கை அதை பற்றி தெரியாமல் அதை பின்தொடரக்கூடாது. வங்கி ஏடிஎம் அட்டை எண் பணப்பரிமாற்றத்துக்கான ரகசிய எண் அதாவது ஓடிபி உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் எதையும் அறிமுகமில்லாத நபர்கிட்ட பகிரக்கூடாது. வங்கியிலேருந்து பேசுகிறோன்னு முகாந்திரம் இல்லாத கைபேசி எண்கள்லேருந்து வரக்கூடிய அழைப்புகளை நம்பக்கூடாது. இணையவழி பணப்பரிவர்த்தனைக்கான ஓடிபி ரகசிய எண்ணும் யூபிஐ எண்ணும் பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தான். அதனால் மற்றவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்குறதுக்கு அது தேவையில்லை. காரணத்து கொண்டும் அந்த எண்களை மற்றவங்ககிட்ட தெரிவிக்கக்கூடாது. ஏடிஎம் அட்டையை அடையாளம் தெரியாத நபர்களிடம் வழங்கக்கூடாது. அந்த அட்டைகளில் ரகசிய எண்ணை எழுதி வைக்கவும் கூடாது. ஏடிஎம்களில் பணம் எடுக்க மூணாம் நபரோட உதவியை நாடக்கூடாது. குறுஞ்செய்தி மின்னஞ்சல் வாயில் வரக்கூடிய லிங்க் மூலமாக எந்த ஒரு செயலியையும் பதிவிறக்கம் செய்யக்கூடாது. கைபேசி திரையை மற்றவங்களுக்கு பகிரும் வகையிலான செயலிகளை பதிவிறக்கம் செய்யக்கூடாது. கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி நண்பர்களின் விவரங்கள் இது போன்ற முக்கிய விஷயங்களை சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெளிப்படையாக பகிரக்கூடாது. பரிசு பெற்றுள்ளீர்கள் வேலை கிடைத்து விட்டது அப்படின்ட்டு இது போன்ற குறுஞ்செய்திகளையும் மின்னஞ்சல்களையும் ஒருபோதும் நம்பக்கூடாது. அரசு சேவைகளையும் மானியங்களையும் பெறுவதற்காக பணம் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு வரக்கூடிய எந்த ஒரு அழைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் நம்பக்கூடாது. அதே போல் வீட்டிலிருந்து வேலைன்னு வரக்கூடிய குறுஞ்செய்திகளையும் மின்னஞ்சலையும் நம்பக்கூடாது. வேலை வேணும்னா இவ்வளவு தொகை செலுத்தணும்னு சொல்லக்கூடிய நபர்களை நம்பி ஏமாறக்கூடாது. பாதுகாப்பு இல்லாத வலைதளங்கள் வாயிலாக பணப்பரிவர்த்தனையை மேற்கொள்ளக்கூடாது. வங்கி அதிகாரிகள் என கூறிக்கொண்டு வரும் நபர்களின் அடையாள அட்டையை உறுதி செய்யாமல் எந்தவித பணப்பரிவர்த்தனையும் மேற்கொள்ளக்கூடாது. இதே போல் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி விவரங்களை புதுப்பிக்கிறதுக்கு தொடர்பான குறுஞ்செய்திகளோட உண்மைத்தன்மையை வங்கி அதிகாரியோட ஆலோசித்து முடிவெடுக்கணும். பண மோசடி முயற்சி குறித்து அருகில் உள்ள இணையவழி குற்றத்தடுப்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும். இணையவழி பணப்பரிவர்த்தனை சமயத்தில் வங்கி கணக்கு எண் யூபிஐ எண் இது போன்ற விஷயங்களை சரிபார்த்து கொள்வது அவசியம். உங்கள் வங்கி கணக்கிலேருந்து பண மோசடி செய்யப்பட்டிருக்குன்னு உடனடியாக தெரிய வந்தால் சீக்கிரமாக வங்கி தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கணும். விரைந்து வங்கி கணக்கை முடக்கிறது மூலமாக கூடுதல் நிதி இழப்பை தடுக்க முடியும். மொபைல் சிம் கார்டு தொலைஞ்சிடுச்சுன்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அந்த எண்ணம் முடக்கணும். பாதுகாப்பான வலைதளங்களில் இருந்து மட்டும்தான் பொருட்களை வாங்கணும். அதே போல் பாதுகாப்பான வைஃபை இணைய வசதியை மட்டுமே பயன்படுத்தணும். www.kalkionline.com